Hello viewers, welcome back to my channel Gurukulam Sandhya Vandanam. இப்ப நாம இந்த எபிசோட்ல வந்து சந்தியா வந்தனத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல நாம வந்து பிரணவ ஜபத்தோட டெமோவை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோல நான் உங்களுக்கு ஸ்லோகம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதோட மீனிங்கையும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோல டெமோவை பார்க்கலாம். நம்ம இப்போ டெமோ போலாமா? ஓகே. சோ நான் என்ன முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ரிஷிக்களை சொல்லும் போது தலையில ஆவாகனம் பண்ணிக்கணும். அப்புறம் சந்தஸ் சொல்லும் போது இந்த மூக்குக்கும் வாய்க்கும் நடுவில் நம்ம வச்சு தொட்டுக்கணும். அப்புறம் தேவதையை சொல்லும் போது செஸ்டில் வச்சுக்கணும். சோ மூளையில வந்து நமக்கு சொல்லி கொடுத்த ரிஷிக்கள் சொல்லி கொடுத்த மந்திரங்கள் இருக்கு, அந்த மந்திரத்தை வந்து வாய் வழியா சொல்லி அப்புறம் செஸ்ட்ல நம்ம வந்து இதயத்தில் இருக்கிற மனசுல இருக்கிற பகவானை நம்ம பிரார்த்திக்கிறோம். இதுதான் பேசிக்கான ஐடியா. சோ இப்ப நாம டெமோ போலாம். பிரணவஸ்ய ரிஷிர் பிரம்மா தேவி காயத்ரி சந்தஹ பரமாத்மா தேவதா பூராதி சப்த வியாகிருதீனாம் அத்ரி பிருஹு குத்ஸ வசிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கீரச ரிஷய காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டுப்பு பிருஹதி பங்கி திருஷ்டுப்பு ஜகத்யஸ் சந்தாம்சி அக்னி வாயு அர்க்க வாகீச வருண இந்திர விஸ்வே தேவா தேவதாஹ. அப்புறம் கைய இந்த மாதிரி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும் ஆக்சுவலா நமஸ்காரம் பண்ற மாதிரி. அப்புறம் இந்த ரெண்டு தம்பு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு தம்பையும் இந்த ரிங் ஃபிங்கர்ல இருக்கிற மிடில் ரேகையில வச்சுக்கணும். வச்சுட்டு பிராணாயாம ஜபே விநியோகா அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு இப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? புரிஞ்சுதான் சொல்றது? சோ இந்த மாதிரி வச்சுக்கணும், இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி கும்பிடுற மாதிரி வச்சுக்கணும். ரெண்டு தம்பும் உள்ளுக்குள்ள இருக்கும். பிராணாயாம ஜபே விநியோகா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சுவாமியை வேண்டிட்டு பிராணாயாமம் பண்ணணும். உங்களுக்கு நான் பிராணாயாமம் சொல்றதுக்கு தனியா லிங்க் கொடுத்துருக்கேன் முதல்லயே, எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேயா? அத வந்து நாம ஒரு பங்கு மூச்சை இழுத்து மூணு பங்கு ரீடைன் பண்ணி ரெண்டு பங்கு மூச்சை விடணும். பூரக கும்பக ரேசக அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ நாம பிராணாயாமம் அந்த லிங்கை பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க. இந்த பிராணாயாமம் நீங்க நான் சொன்ன மாதிரி பண்ணேன்னாக்கா ரீடைன் பண்ணி மூச்சு அடக்கி மூணு வாட்டி பண்ணா போதும். அதாவது ஒரு வாட்டி சொல்லும் போதே நம்ம வந்து மூணு வாட்டி சொல்லிடுறோம். சோ அதனால ஒன்பது வாட்டி வந்துடுறது போதும். அப்படி உங்களால ரீடைன் பண்ணி சொல்ல முடியல அப்படின்னாக்கா நீங்க மந்திரத்தை சொல்லி மூச்சை இழுத்து முடிஞ்ச வரைக்கும் ரீடைன் பண்ணி ரிலீஸ் பண்ணி பத்து வாட்டி சொல்லணும். இதுதான் பிராணாயாம ஜபம். இதுக்கப்புறம் நம்ம வந்து காயத்ரி ஜபத்தை பத்தி டீட்டெயிலா அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேயா? இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிளீஸ் கண்டினியூ டு வாட்ச் மை வீடியோ. ஆஸ் யூஷுவல் சொல்றதையும் சொல்லிடுறேன், நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் வரும், அதையும் அமைத்தினாக்கா என்னோட அடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும், பார்க்கலாம். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு காசெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.